அகில சொந்தகள் அனைவருக்கும் வணக்கம் இது இலங்கையின் இன்றைய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ராஜபக்சகளின் சொகுசு வாழ்க்கை நெருக்கடிக்குள்ளாகியுள்ள முக்கிய துறைகள் இந்திய அமைச்சர் முரளிதரன் இலங்கை விஜயம் இலங்கையில் தீவிரம் அடையும் புற்றுநோய் பல்லாயிரக்கணக்கானோர் மரணம் மட்டுப்படுத்தப்படும் அரச ஊழியர்களின் கொடுப்பனவு ஜனாதிபதி ரணிலின் நடவடிக்கை கட்சிகளை பிளவுபடுத்தியவர்கள் மீது நடவடிக்கை இலங்கையில் அதிரடியாக மூடப்படவுள்ள மதுபான சாலைகள் லிட்ரோ சாம்பியல் எரிபாயோ சிலிண்டரின் விலை அதிகரிக்க வாய்ப்பு யாழில் பிரபல ஆலயத்தில் கொள்ளையர்கள் கைவரிசை வசந்த முதலிகேவை மீண்டும் சிறையில் அடைக்க காவல்துறை தீவிர முயற்சி விரிவான செய்திகள் ராஜபக்சகள் சொகுசு வாழ்க்கை வாழும் போது அப்பாவி மக்கள் மீது வரைச்சுமையை சுமத்துவது நியாயமற்றது என நாடாளுமன்ற உறுப்பினர் பாடலி சாம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச மற்றும் கேப்ரால் பி பி ஜெயசுந்தர ஆகியோரின் தவறான பொருளாதார தீர்மானங்களினால் நாடு வாங்குறத்து நிலையை அடைந்துள்ளது வைத்தியர்கள் விசேட வைத்தியர்கள் உள்ளிட்டோர் நாட்டை விட்டு வெளியேறுகிறார்கள் வைத்தியர்கள் நாட்டை விட்டு வெளியேறி செல்வதால் இலவச சுகாதார சேவை பாரிய நெருக்கடிக்குள் உள்ளாகிறது தகவல் தொழில்நுட்ப துறையில் முப்பது வீதமானோர் கடந்த இரு ஆண்டுகளுக்குள் நாட்டை விட்டு முற்றாக சென்றுள்ளார்கள் கட்டுமான தொழில்துறை வீழ்ச்சி அடைந்துள்ளது பொறியியலாளர்கள் நாட்டை விட்டு வெளியேறுகிறார்கள் அறிவார்ந்தவர்கள் நாட்டை விட்டு வெளியேறினால் நாடு படித்த மனிதவளம் மற்றும் பாலிவனம் போல் மாறிவிடும் எரிபொருள் மின்கட்டணம் உள்ளிட்ட சேவை கட்டணம் தாங்கிக் கொள்ள முடியாத வகையில் உயர்ந்துள்ளது உலக சந்தையில் எரிபொருளின் விலை அதிகரிக்கப்படாத நிலையில் தேசிய மட்டத்தில் எரிபொருளின் விலை முப்பது ரூபாவினால் அதிகரித்துள்ளது விலை அதிகரிப்பு சேவை துறைகளின் விலை அதிகரிப்பை தீர்மானிக்கும் என்றும் வரிகொள்கையை அரசாங்கம் மாற்றியமைக்க வேண்டும் இல்லாவிட்டால் அரசாங்கத்திற்கு எதிராக மக்கள் போராட்டம் மேலும் தீவிரமடையும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் இந்திய வெளிவுகார ராஜாங்க அமைச்சர் முரளிதரன் இன்று இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளார் இரண்டு நாள் விஜயம் ஒன்றை மேற்கொண்டு அவர் இன்று இலங்கை வருகை தரவுள்ளார் உள்ளார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்போது இலங்கை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வெளிவகார அமைச்சர் அலிசப்டி ஆகியோரை அவர் சந்திக்க உள்ளார் இலங்கை கடுமையான பொருளாதார நெருக்கடி நிலையை எதிர்நோக்கியுள்ள நிலையில் இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்திக் கொள்ளும் நோக்கில் அவர் இந்த விஜயத்தை மேற்கொள்ள உள்ளார் இரண்டு வாரங்களுக்கு முன்னதாக இந்திய வெளிவகார அமைச்சர் ஜெய்சங்கர் இலங்கை விஜயம் செய்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் நாளைய தினம் இலங்கையில் நடைபெறவுள்ள எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு தேசிய சுதந்திர நிகழ்வில் அமைச்சர் முரளிதரன் பங்கேற்க உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது உலகளாவிய ரீதியில் வருடாந்தம் பத்தொன்பது தசம் மூன்று மில்லியன் புற்றுநோயாளர்கள் கண்டறியப்படுவதாக தேசிய புற்றுநோய் கட்டுப்பாட்டு திட்டத்தின் பணிப்பாளில் விசேட வைத்தியர் இஷானி பெர்னாண்டோ தெரிவித்திருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் இலங்கையில் முப்பத்தி எட்டாயிரத்து இருநூற்றி இருபத்தி ஒன்பது புதிய புற்றுநோயாளிகள் இனம் காணப்பட்டுள்ளார்கள் பதினாறாயிரத்து அறுநூற்றி தொன்னூறு நோயாளிகள் உயிரிழந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் பெரும்பாலான புற்றுநோய்களை ஆரம்பத்திலேயே கண்டறிந்தால் குணப்படுத்த முடியும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் சர்வதேச புற்றுநோய் தினம் நாளைய தினம் அனுஷ்டிக்கப்பட இதனை முன்னிட்டு கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அரசு சேவைகளின் கொடுப்பனவை மட்டுப்படுத்துவதை தவிர மாற்றுத் திட்டங்கள் எதனையும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அறியவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் டலஸ் அழகப்பெருமை தெரிவித்துள்ளார் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போது அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் தொடர்ந்தும் தெரிவிக்கையில் எழுபத்தி ஐந்தாவது சுதந்திர தினத்தை கௌரவமான முறையில் விமர்சையாக கொண்டாட வேண்டும் என ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் நாட்டு மக்கள் இந்த சுதந்திரத்தை எவ்வாறு கொண்டாடுவார்கள் என்பது தொடர்பில் ஜனாதிபதி கவனம் செலுத்தவில்லை இலங்கையை போன்று தன்சானிய நாடு பொருளாதார ரீதியில் பாதிக்கப்பட்டுள்ளது தன்சானியா நாட்டின் பதில் ஜனாதிபதியாக சாமியா சுலகிசன் பதவி வகிக்கிறார் தன்சானியாவின் அறுபத்தி ஒராவது சுதந்திர தின செலவுகளுக்காக இலங்கையின் நாணய பெருமதிக்கு அமைய பதினேழு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது நாடு பொருளாதார நிதியில் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் சுதந்திர தினத்திற்கு பதினேழு கோடி ரூபாய் செலவு செய்வதை மீள் பரிசீலனை செய்ய வேண்டும் சுதந்திர தினத்திற்காக ஒதுக்கப்பட்ட நிதியை விசேட தேவையுடைய மாணவர்களின் நலனுக்காக பயன்படுத்துமாறு தன்சானியா நாட்டின் பதில் ஜனாதிபதி அந்நாட்டு அரசாங்கத்திற்கு அறிவுறுத்தியுள்ளார் அரச நிதி சேமிப்பு தொடர்பில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தன்சானியா நாட்டு ஜனாதிபதியை சிறந்த எடுத்துக்காட்டாக கொள்ள வேண்டும் அரசு செலவுகளை மட்டுப்படுத்துவதாக குறிப்பிட்டுக் கொண்டு அரசு சேவைகளின் கொடுப்பனவை மட்டுப்படுத்துவதை தவிர மாற்றுத்திட்டம் எதனையும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அறியவில்லை எனவும் தெரிவித்துள்ளார் கட்சிகளை பிளவுபடுத்தக்கூடியவாறு செயற்பட்டவர்களுக்கு உரிய நடவடிக்கை எடுக்க உள்ளதாக தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா தெரிவித்துள்ளார் நேற்று நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து தெரிவிக்கும் போதே மேற்கண்டவாறு அவர் தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழரசு கட்சி தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஒரு அங்கத்துவ கட்சியாக இருந்து கொண்டு எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தலில் ஒரு புதிய அணுகுமுறையை சிபாரிசு செய்திருக்கிறார்கள் அதாவது இந்த தேர்தல் வட்டார அடிப்படையில் விகிதாசார அடிப்படையிலும் பிரதிநிதிகளை தெரிவு செய்கின்ற அந்த முறையில் ஒரு புதிய அணுகல் முறையை நாங்கள் பயிற்சித்து பார்க்க வேண்டும் அதில் வெற்றி பெற வேண்டும் என்று எங்களுடைய தேசிய கட்சியில் ஒன்றாக இருந்த தமிழ் தேசிய கட்சியினை அதில் வெற்றி பெற வேண்டும் என்று எங்களுடைய தேசிய கட்சியில் ஒன்றாக இருந்த தமிழ் தேசிய கட்சியினிடத்தில் வேண்டுகோள் விடுத்திருந்தன இலங்கை தமிழரசு கட்சியினுடைய மத்திய குழு அந்த சிபாரசை செய்துள்ளது இலங்கையில் உள்ள அனைத்து மதுபான சாலைகளும் வார இறுதி நாட்களாக எதிர்வரும் நான்கு மற்றும் ஐந்தாம் திகதிகளில் மூடப்பட உள்ளது இந்த அறிவித்தலை இலங்கை மதுவரி விடுத்துள்ளது நாட்டின் எழுபத்தி ஐந்தாம் சுதந்திர தினத்தை முன்னிட்டு எதிர்வரும் சனிக்கிழமை மதுபான சாலைகள் மூடப்படுவதுடன் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை போயாதினம் என்பதால் அன்றைய தினமும் மதுபான சாலைகள் மூடப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் பன்னிரண்டு தசம் ஐந்து கிலோகிராம் நிறை கொண்ட லிட்ரோ சாமியல் எரிவாயு சிலிண்டரின் விலை முன்னூறு முதல் நானூறு ரூபாய்க்கு இடைப்பட்ட நிலையில் அதிகரிக்க உள்ளதாக லிட்ரோ நிறுவனம் தகவல் தெரிவித்துள்ளது இந்த விலை திருத்தம் இந்த வார இறுதியில் மேற்கொள்ளப்படும் எனவும் அந்த தகவல் குறிப்பிட்டுள்ளது சமையல் எரிவாயு விலை சூத்திரத்துக்கு அமைக பன்னிரண்டு தசம் ஐந்து கிலோகிராம் நிறை கொண்ட சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை எழுநூறு முதல் எழுநூறு ரூபாய்க்கு இடைப்பட்ட விலையில் அதிகரிக்கப்பட வேண்டும் இருப்பினும் அதிக விலையால் பொதுமக்கள் பாதிக்கப்படுவதை தவிர்க்கும் நோக்கில் முன்னூறு முதல் நானூறு ரூபாய்க்கு இடைப்பட்ட விலையில் சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை அதிகரிக்க லிட்ரோ நிறுவனம் தீர்மானித்துள்ளதாக அந்த தகவல்கள் தெரிவிக்கின்றன யாழ்ப்பாணம் சாவுகச்சேரி கோவிலில் அம்பாளுக்கு அறிவிக்கப்பட்டிருந்த ஒன்றரை பவுண்ட் தங்க ஆபரணங்களும் ஊண்டியலில் இருந்த முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய் பணமும் கொள்ளையர்கள் களவாடி சென்றுள்ளார்கள் அத்தோடு அங்குள்ள வாகன திருத்த நிலையத்தை உடைத்து கொள்ளை அங்கிருந்த நான்கரை லட்சம் ரூபாய் பணத்தையும் களவாடி சென்றுள்ளார்கள் இந்த சம்பவம் இன்று அதிகாலை இரண்டு மணி அளவில் இடம்பெற்றுள்ளதாக சாவுகச்சேரி போலீசார் தெரிவித்துள்ளார்கள் பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான மாணவர் பேரவையின் அழைப்பாளர் வசந்த முதலைக்கேவுக்கு எதிராக பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளுக்கு எதிராக மேல்முறையீடு செய்ய காவல்துறையினர் தீர்மானித்துள்ளார்கள் அதன்படி கொழும்பு பிரதான் நீதவான் வழங்கிய உத்தரவு தொடர்பில் தற்போதுள்ள சட்ட விதிகளுக்கு அமைய மேல்முறையீட்டு மனுவை சமர்ப்பிக்குமாறு காவல்துறை தலைமையகம் நேற்று சட்டமா அதிபரிடம் கோரிக்கை விடுத்துள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சார் அலுவலகம் தெரிவித்துள்ளது அலிலம் மாற்றத்திற்கான மக்கள் குரல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கீழடுக்க பால் ஐக்கான கிளிக் பண்ணுங்க